ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. அக்ஷயா மூவி மேக்கர் சார்பில் இ நடராஜ் அவங்களுடைய தயாரிப்பில் இ கே முருகனுடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பராக். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்போ படக்குழுனர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி வி பிரகாஷ் அவர்கள் தான் ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ரிவீல் பண்ணதோடு சேர்த்து படக்குழுனருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த திரைப்படம் வந்து இந்த வருடம் ஆகஸ்ட் மந்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டையும் படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீலீலா இப்போ ரீசெண்டாக சென்னையில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அப்போ அதில் வரும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு ஈவெண்ட்டுன்றதுனால அதுக்கேற்ற மாதிரியான ட்ரெஸ்அப்பில் வந்தாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி அவங்க ட்ரையல் பேஸிஸில் பண்ண அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. வைரமுத்து அவர்களுடைய மகன் கபிலன் வைரமுத்து அவங்களுடைய வரிகளில் இப்போ உருவாகி இருக்கக்கூடிய ரெண்டு படங்களுடைய ரெண்டு பாட்டுக்கள் இப்போ இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் 1-2 places இருக்குதுங்க. அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்த வந்து பிடிச்சிருக்குது. ஸோ என்னென்ன படம் என்னென்ன பாட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கபிலன் வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில், விஜய் அவர்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய கோட் படத்துலேருந்து செகண்ட் சிங்கிளாக ரிலீஸ் ஆன சின்ன சின்ன கண்கள் பாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்குது ஃபர்ஸ்ட்டில். அண்ட் செகண்டில் வந்து நம்மளுடைய உலகநாயகன் கமல் ஹாசன் அவங்களுடைய நடிப்பில், சங்கர் அவங்களுடைய டைரக்ஷனில் இந்தியன் 2 படம் வந்து உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. இப்போ அவருடைய இசையில் ரிலீஸ் ஆகிருக்கிற கேலண்டர் சாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் நம்பர் 2 வந்து இருக்குது. ஸோ இந்திய அளவில் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு சாங்குமே எழுதின லிரிசிஸ்ட் வந்து கபிலன் வைரமுத்து அவர்கள். ஸோ இது வந்து ஒரு பக்கம் பெரிய அளவில் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. த்ரிஷா இப்போ ரீசெண்டாக வரலட்சுமி அவங்களுடைய வெட்டிங் ரிசப்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். வித்யாசேகர் என்டர்டெயின்மெண்ட் பேனரில் சந்திரசேகர் பாண்டியப்பாவுடைய டைரக்ஷனில் பிரித்வி அம்பர் மற்றும் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய பெயர் வந்து சவுகிதார். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து இப்போ ரீசெண்டாக பூஜை போட்டிருந்தாங்க. அண்ட் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு காளி கோவிலில் தான் இதுக்கான பூஜை வந்து நடந்திருந்தது. அண்ட் இந்த படத்தில் பிரித்வி அவர்களுக்கு ஜோடியாக ஹீரோயினாக வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியம்மா தன்யாகுமார் அவர்கள் வந்து நடிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படக்குழுனர் ரொம்பவே ஹாப்பியாக அவங்களுடைய பூஜை ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இப்போ சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரத்தில் படத்தினுடைய ஷூட்டிங்கும் வந்துட்டு வேகமாக ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் இன்னும் ஃபர்தர் அப்டேட்டும் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் சொல்லுவோன்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. சிதி இதானே ரொம்ப கேஷுவலாக அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் எக்கச்சக்கமான லைக்ஸ் வந்து குவிச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ராம ஜெயபிரகாஷுடைய டைரக்ஷனில் ஜாக்வா ஸ்டுடியோஸ் பேனரில் வினோத் ஜெயினுடைய தயாரிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய தமிழ் திரைப்படம் தான் வந்து பார்த்திங்கன்னா மாய புத்தகம். அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஃபேண்டசி ஜோனரில் எடுக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஸ்ரீகாந்த், அபர்நிதி, அசோக் இவங்களாம் வந்து நடிக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை இப்போ படக்குழுனர் அறிவிச்சிருக்கிறாங்க. ஜூலை 19 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்றத ஒரு போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்கிறாங்க படக்குழுனர். பாயல் ராஜ்பூத் டேங்க் டாப்போட சேர்த்து அவங்க வந்து பெல்வூட் ஜீனோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் சார்பில் சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய தயாரிப்பில் ராம் அவங்களுடைய டைரக்ஷனில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய தமிழ் திரைப்படம் தான் 7 கடல் 7 மலை. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நிவின் பாலை, அஞ்சலி,
யோகி பாபு, சூரி இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது. அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருந்தது. அது வந்து இப்போ இவனுடைய ஃபேன்ஸ்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. சம்யுக்தா இப்போ அவர் ரீசெண்டாக அவங்க வந்துட்டு வெக்கேஷனில் இருக்கிறாங்க. அண்ட் அப்ராடில் அவங்க கேஷுவலாக எடுத்துக்கிட்ட கிளிக்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூடவே வந்துட்டு ஐஸ்வர்யா ராஜ் இருக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் பேனரில் அருண் மாதேஸ்வர் அவருடைய டைரக்ஷனில் தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் கேப்டன் மில்லர். அண்ட் இந்த திரைப்படம் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த 10th நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லண்டனில் நடந்திருந்தது. அண்ட் அவங்களுடைய அந்த கேட்டகிரியில் நாமினேட் ஆனது மட்டும் இல்லாமல் ஃபாரின் மூவி அப்படின்ற கேட்டகிரியில் கேப்டன் மில்லர் படத்துக்கு அவார்ட் கிடச்சிருக்குது. அண்ட் இதை வந்து படக்குழுனர் கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய போஸ்ட் மூலயமா தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இது செம்மையாக ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. சிருஷ்டி டாங்க இப்போ அவங்க வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு சல்வார் சூட்டில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டெவோஷனல் மூட் அப்படின்ற மாதிரியான கேப்ஷனோட அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. அஜித் விநாயகா ஃபிலிம்ஸ் பேனரில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கிற மலையாள திரைப்படம் தான் கங்னாச்சாரி. அண்ட் இந்த திரைப்படத்தை அருண் சன் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கோகுல் மற்றும் நார்கலி மரேக்கர் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு சங்கர் சர்மா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஜெர்மனி சர்க்கியூட் அவர்கள் பான் இண்டியா மூவியாக ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த படத்து மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், அண்ட் ஈவன் இப்போ வந்துட்டு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கும் போது கூட படக்குழுவினர் சார்பில் பேசினது எல்லாமே வந்துட்டு செம வைரலாக போயிருந்தது. அண்ட் அதனால இந்த படத்தினுடைய கான்செப்டாக இருக்கட்டும், அண்ட் படத்தினுடைய கதைக்களமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ் ஆடியன்ஸாக நம்மளுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ படம் வெளிவந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அஞ்சு குரியன் ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய கேஷுவல் கிளிக்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதை வந்து செம வைரல் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். இதேபோல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளே எக்ஸ் தளத்தையும் விப்ளே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை.